தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் 3 நாட்களில் 5 லட்சம் பேர் பயணம் என தகவல். சொந்த ஊரிலிருந்து மீண்டும் சென்னை திரும்புவதற்காக அரசு சார்பில் சுமார் 9000 பேருந்துகள் இன்று முதல் இயக்கம். விருதுநகர் காரியாப்பட்டியில் கழிவு அட்டை பொருட்கள் மீது பட்டாசு விழுந்து வெடித்ததால் பயங்கர தீ விபத்து. புகை மண்டலமாக காட்சியளித்ததால் தீயை அணைக்கும் பணிகளில் தொய்வு ஏற்பட்ட நிலையில் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த வீரர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.